டாக்டர் மைதிலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில கருப்பு கோழி சாப்பிடலாமா கூடாதா, இந்த கருங்கோழில அப்படி என்ன இருக்கு அப்படின்றத பத்தி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தெளிவா பார்க்கலாம். நிறைய நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காய்கறி ஒவ்வொரு பழங்களோட ஊட்டச்சத்துக்கள் என்னென்னன்றத பத்தியும், அதை நம்ம அன்றாட உணவுல சேர்க்கறதால எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாம தடுக்க முடியும்ன்றத பத்தி நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஆனா அசைவ உணவு பத்தி நான் பெருசா பேசினது இல்லை. இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்த கருங்கோழி பத்தி நான் பேசுறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், இதுல ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு. இந்த கருப்பு கோழி அப்படின்றது முதல்ல எங்க இருந்து வந்ததுன்னா மத்திய பிரதேஷோட நாட்டுக்கோழி வகையை சேர்ந்ததுதான் இந்த கருங்கோழி அப்படின்றது. இந்த கருப்பு கோழியோட வெளிப்புற தோற்றம் பாத்தீங்கன்னா இதோட கறி ஆகட்டும் இதோட மீட் இருக்கு இல்லையா, எல்லாமே கொஞ்சம் கருப்பு நிறத்துலதான் இருக்கும். இந்த கருப்பு கோழிய அந்த கறியை நம்ம அன்றாட உணவுல அடிக்கடி சேர்க்கும் போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாம தடுக்க முடியும்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்பெல்லாம் ஏற்படாம தடுக்க முடியும். இதயத்தோட தசைகளை நல்லா வலுவடைய செய்யும். ரத்த ஓட்டத்தை சீரான முறையில வைக்கும். பிளட் சர்க்குலேஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய தன்மை இந்த கருப்பு கோழியில நிறையவே இருக்கு. இந்த கருப்பு கோழி கறியை அடிக்கடி சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா ரத்த அழுத்தத்தை எப்பவுமே கட்டுப்பாட்டுல வைக்க முடியும். உயர் ரத்த அழுத்தம் ஏற்படாம தடுக்கும். ஹை பிபி வராம தடுக்கும். பிபி அதிகமாயிடுச்சு அப்படின்னாலே இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே அதிகம். இது ரத்த அழுத்தத்தை எப்பவுமே கட்டுப்பாட்டுல வைக்கிறது மூலமா மாரடைப்பு பக்கவாதம் இது மாதிரியான நோயெல்லாம் ஏற்படாம தடுக்கும். அதோட மட்டுமில்ல, நம்ம இதய துடிப்பை சீரான முறையில வைக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். இதய துடிப்பை சீரா வைக்கும். இந்த கருங்கோழியை தொடர்ந்து நம்ம அன்றாட உணவுல அடிக்கடி சேர்க்கும் போது புற்றுநோய் கூட ஏற்படாம தடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஆய்வுல. கருங்கோழிய சமைத்து அடிக்கடி சாப்பிடுறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கண் பார்வை குறைபாடு எல்லாம் ஏற்படாம தடுக்க முடியும். இதுல நம்ம அடிக்கடி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கண் புரை வருது, கண் அழுத்த நோய் வருது, இல்ல நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாலை கண் நோய் வருது இல்லையா, இதெல்லாம் ஏற்படாம தடுக்கும். வயசாக ஆக வரக்கூடிய அந்த மாஸ்குலர் டீஜெனரேஷன் ரிஸ்கை கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் இதுல நிறையவே இருக்கு. வயசாக ஆக கண் பார்வை மங்கி போதும் இல்லையா, அது ரொம்ப சீக்கிரமே சின்ன வயசுல வர்றத தடுத்து டிலே பண்ணக்கூடிய தன்மையும் இந்த கருங்கோழியில நிறையவே இருக்கு. இந்த கருங்கோழிய நம்ம அன்றாட உணவுல அடிக்கடி சேர்க்கும் போது இந்த கருங்கோழியில இருக்கக்கூடிய கார்னோசின் அப்படின்ற ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், இது என்ன பண்ணும்னா நமக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாம தடுத்து நம்ம நரம்பு மண்டலத்தை நல்லா வலுவடைய செய்யும். நரம்பு தளர்ச்சியெல்லாம் வராம தடுக்கக்கூடிய தன்மை இதுல அதிக அளவுல இருக்கு. நரம்புகளுக்கு மட்டும் கிடையாது, தசைகளை கூட நல்லா வலுவடைய செய்யும். நம்ம வளர்ற குழந்தைகளுக்கு அடிக்கடி தொடர்ந்து இந்த கருங்கோழியை கொடுக்கறது ஒரு பழக்கமா கொண்டு வந்தீங்கன்னா அவங்க மூளை உறுப்பு நல்லா சுறுசுறுப்பா செயல்படும். ஏன்னா இது பிரெயின் ஃபங்க்ஷனை பாத்தீங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய தன்மை இதுல நிறையவே இருக்கு. ரொம்ப குறிப்பா ஆட்டிசம் ADHD அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருப்பாங்க இல்லையா, அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு இந்த கருங்கோழி அடிக்கடி சாப்பிட கொடுக்கும் போது அவங்களோட அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி கம்மியாகும். இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆய்வு நடத்தினாங்க, ஆட்டிசம் இருக்க குழந்தைகளுக்கு இந்த கருங்கோழி கொடுக்கும்போது காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு இந்த ஆய்வுல சொல்லியிருக்காங்க. வளர்ற குழந்தைகள் இந்த கருங்கோழி சாப்பிடும் போது படிச்சது வந்து ரொம்ப சீக்கிரம் மறக்காது, ஞாபக சக்தியை நல்லா அதிகமாக்கும். ஞாபக மறதி நோய்களான அல்சீமர் சிசோஃப்ரீனியா டிமென்ஷியா மாதிரியான நோயெல்லாம் பிற்காலத்துல வரக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணக்கூடிய தன்மை கருப்பு கோழியில நிறையவே இருக்கு. இந்த கருப்பு கோழி கறி வந்து அடிக்கடி தொடர்ந்து சாப்பிடுற குழந்தைகளுக்கு எல்லாம் உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மை பல மடங்கு அதிகமாகும். அடிக்கடி வரக்கூடிய சளி இருமல் காய்ச்சல் இதெல்லாம் ஏற்படாம தடுக்க முடியும். ஒருவேளை சளி இருக்கு இருமல் இருக்கு இல்ல நெஞ்சு சளி இருக்கு அப்படின்னும் போது இந்த கருப்பு கோழியை வைத்து நீங்க என்ன செய்யலாம், கொஞ்சமா சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி கொஞ்சம் மிளகு தூள் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து சூப் மாதிரி சமைத்து குழந்தைகளுக்கு சூப் மாதிரி சமைத்து கொடுக்கும் போது இதை குடிக்கும் போது அவங்க சளி நெஞ்சு சளி வெளியேற்றம் அடையும். சீக்கிரமே சளி இருமல்லாம் குணமடையறதும் நல்லாவே தெரியும். தொண்டை குத்துராமாயிருக்கு தொண்டை கட்டு இருக்கு அப்படின்னா அதையும் சீக்கிரமே சரி பண்ணும். அதோட மட்டும் இல்லாம வளர்ற குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமான தேவையான ஒரு ஊட்டச்சத்து புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய புரத ஊட்டச்சத்து. இந்த கருப்பு கோழியில புரோட்டீன் ஊட்டச்சத்து அதிக அளவுல இருக்கிறதால வளர்ற குழந்தைகளுக்கு ரொம்ப தேவையான தசை வளர்ச்சிக்கும் அவங்களோட ஒவ்வொரு திசுக்களோட வளர்ச்சிக்கும் தேவையான இந்த புரோட்டீன் ஊட்டச்சத்து அவங்க உடம்புக்கு முழுமையா போய் சேரும். புரோட்டீன் ஊட்டச்சத்தோட மட்டும் இல்லாம இரும்பு சத்தும் இந்த கருப்பு கோழியில அதிக அளவுல இருக்கு. இந்த இரும்பு சத்து என்ன பண்ணும்னா அவங்க உடம்புல ரத்தத்துல ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கைய அதிகமாக்கும். இதனால ஹீமோகுளோபின் கவுண்ட் வந்து எப்பவுமே கம்மியாகாது. குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப குறிப்பா பெண் குழந்தைகளுக்கு எல்லாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் பாதிப்பு ஏற்படும் இல்லையா, இந்த ரத்த சோகை நோய் பாதிப்பே ஏற்படாம தடுக்க முடியும். நீங்க பிராய்லர் கோழி எல்லாம் வாங்கி குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுக்கறதுக்கு பதிலா கருப்பு கோழி சாப்பிட கொடுக்கலாம். அதோட மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய கால்சியம் அப்படின்ற ஒரு ஊட்டச்சத்து எலும்புகளை நல்ல வலுவடைய செய்யும். பிற்காலத்துல ஏற்படக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸ்
ஆஸ்ட்ரோ ஆர்த்ரைட்டிஸ் இதெல்லாம் ஏற்படாம தடுக்கும், போன் டென்சிட்டியை வந்து அதிகமாக்கும், எலும்போட அடர்த்தியை அதிகமாக்கக்கூடிய தன்மையும் இதுல நிறையவே இருக்கு. அதோட மட்டும் இல்ல, ஃபாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து இது, குறிப்பா தசை வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது. உடற்பயிற்சி செய்யறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஒர்க் அவுட் பண்றீங்கன்னா அந்த மசில் ரெக்கவரிக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். இந்த ஃபாஸ்பரஸ் ஊட்டச்சத்தோட மட்டும் இல்ல, நம்ம உடலுக்கு தேவையான அத்தனை ஊட்டச்சத்துக்கள், வைட்டமின், மினரல், ஆன்டி ஆக்சிடென்ட்னு எல்லாமே அதிக அளவில் இருக்கக்கூடிய இந்த கருப்பு கோழிய தொடர்ந்து அடிக்கடி நம்ம அன்றாட உணவுல சேர்க்கும் போது நம்ம உடம்புல எந்த ஒரு நோய் தொற்று பாதிப்பு வந்தாலும் அந்த இன்ஃபெக்ஷனை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையை நம்ம உடம்புல இது அதிகமாக்கும். பிராய்லர் கோழி சாப்பிடுறதால பாத்தீங்கன்னா நிறைய பெண் குழந்தைகளுக்கு பருவம் அடையறதுல பாதிப்பு ஏற்படுது இல்லையா, இதெல்லாம் ஏற்படாம தடுக்கணும்னா நீங்க கருப்பு கோழி மாதிரியான நாட்டுக்கோழி வகையை உங்க அன்றாட உணவுல சேர்க்கலாம். மாதவிடாய் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் கூட பெண்களுக்கு ஏற்படாம தடுக்கும் இந்த கருப்பு கோழி. நீங்க தொடர்ந்து அடிக்கடி உங்க அன்றாட உணவுல சேர்க்கும் போது மாதவிடாய் நேரத்துல வரக்கூடிய அடி வயிற்று வலி, இடுப்பு வலி, கை கால் வலி, உடல் சோர்வு, இல்ல அளவுக்கு அதிகமான ரத்த போக்கு, ஒரு சில பெண்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பிளட் அதிகமா அளவுக்கும் அதிகமா போகும், இதனாலேயே பாத்தீங்கன்னா அனிமிக் ஆவாங்க இல்லையா, இந்த ரத்த சோகை பாதிப்பையும் ஏற்படாம தடுக்கும். பெண்களுக்கு மாதவிடாய் நிக்கிற காலகட்டத்துல வரக்கூடிய எலும்பு வலி, மூட்டு வலி, கை கால் வலி இதெல்லாமும் ஏற்படாம தடுக்கக்கூடிய தன்மை இதுல அதிக அளவுல இருக்கு. தூக்கமின்மை பிரச்சனையை சரி பண்ணும், நல்ல ஆழ்ந்த தூக்கம் இல்ல, தூக்கத்துல நடுநடுல விழிப்பு வந்துடுது அப்படின்றவங்க எல்லாம் கருங்கோழி சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா நல்ல தூக்கம் கிடைக்கும். தூக்கமின்மையை மட்டும் சரி பண்றதோட மட்டும் இல்லாம மன அழுத்தத்தை கம்மி பண்ணும். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஏதோ ஒரு வகையான மன அழுத்தம் உள்ளுக்குள்ள இருந்துட்டு இருக்கும் இல்லையா, இந்த கருப்பு கோழி சாப்பிடும் போது மன அழுத்தத்தை கம்மி பண்ண முடியும்னு ஒரு ஆய்வுல சொல்லியிருக்காங்க. ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப குறிப்பா விந்தணுக்களோட எண்ணிக்கையே இந்த கருப்பு கோழி அதிகமாக்கும். ஆண்களுக்கு பால் உணர்வை கூட அதிகமாக்கக்கூடிய தன்மை கருப்பு கோழியில நிறையவே இருக்கு. இந்த கருப்பு கோழிய தொடர்ந்து அடிக்கடி சாப்பிடுறவங்களுக்கு நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாகறதால எந்த ஒரு நோய் தொற்று பாதிப்பு வந்ததுனாலும் அந்த இன்ஃபெக்ஷனை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை நம்ம உடம்புல பல மடங்கு அதிகமாக்கிடும். இந்த கருங்கோழிய தொடர்ந்து நம்ம அன்றாட உணவுல அடிக்கடி சேர்த்துட்டே வரும்போது இதுல இருக்கக்கூடிய முக்கியமான வைட்டமின் B1, B2, B6, B12 மாதிரியான ரொம்ப முக்கியமான வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் எல்லாமே நம்ம மூளையோட செயல்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம மூளைக்கு நல்ல ரத்த ஓட்டத்தை சீரான முறையில கொண்டு போய் சேர்க்கும், பிரெயின் ஃபங்க்ஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும், இதனாலேயே ஞாபக சக்தி நல்லா அதிகமாகும். அதோட மட்டும் இல்ல, ரொம்ப முக்கியமான வைட்டமின் இ அப்படின்ற ஒரு ஊட்டச்சத்து. இது எதுக்குன்னா நம்ம சருமத்தை நல்ல பளபளப்பா பிரகாசமா தென்பட வைக்கும். நம்ம ஸ்கின் ரிலேட்டட் டிசீஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, சோரியாசிஸ், எக்ஸிமா, இது மாதிரியான ஒரு சில வியாதிகள்லாம் கூட ஏற்படாம தடுக்க முடியும். நம்ம ஸ்கின்னே பாத்தீங்கன்னா கருங்கோழி தொடர்ந்து அடிக்கடி சாப்பிடுறவங்களுக்குலாம் ஸ்கின் நல்லா க்ளோ ஆகிறது நல்லாவே தெரியும். ஆஸ்துமா மாதிரியான சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி மூச்சு விடவே ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா, அப்படி இருக்கிறவங்க இந்த கருப்பு கோழிய சூப் மாதிரி சமைத்து நீங்க சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா கருப்பு கோழியோட முட்டை கிடைச்சதுன்னா அந்த முட்டையை வாங்கி நீங்க வேக வைத்து சாப்பிடும் போது அந்த மூச்சு விடுறதுல இருக்கக்கூடிய சிரமம் வந்து நாளடைவுல குறையறது நல்லாவே தெரியும். சைனசைட்டிஸ் நோய் இருக்கு, அடிக்கடி சளி பிடிச்சிட்டே இருக்கு அப்படின்னாலும் கருப்பு கோழி முட்டை சாப்பிடலாம். கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த கருப்பு கோழி முட்டை அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு. நான் ஒரு நிகழ்ச்சியில சொல்லியிருக்கேன், இந்த கோழி முட்டையை விடவும் புரத சத்து அதிகம் உள்ள ஒரு முட்டை அப்படின்னா காடை முட்டை அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, காடை முட்டை அடிக்கடி வாங்கி சாப்பிடுங்க. அதே மாதிரி கருப்பு கோழி முட்டை கிடைச்சது அப்படின்னாலும் உங்க அன்றாட உணவுல அடிக்கடி சேர்த்துக்கோங்க, அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு. நிறைய நோய்கள் ஏற்படாம தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த கருப்பு கோழி முட்டையில அதிக அளவுல இருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.